சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களையும் பலவிதமான வண்ணங்களை பலவிதமான விஷயங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதில் வந்து பாருங்க, சில குறிப்பிட்ட வண்ணங்களை நீங்கள் சொன்ன மாதிரி கருப்பை வேண்டாம் அப்படின்னு தவிர்த்துருக்காங்க. யோகிகள், மகான்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துறவரம் பூண்டவங்க அப்படின்னா உங்களுக்கு வெண்மை தான் போடணும், வெண்மை தான் விசேஷம், வெண்மை தான் வந்து பார்த்தீங்கன்னா இறையாற்றலை அதிகப்படுத்தும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு கலர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருப்பு போட்டால் கெட்டது நடக்கும், கருப்பு போடக்கூடாது, கோயிலுக்கு போட்டுட்டு போகக்கூடாது, பூஜை செய்யும்போது கருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லி 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 நம்ம மனசில் தாழமாக பதிஞ்சிருச்சு. சனி பகவானுக்கு உகந்த நிறம் கருப்பு அப்படின்வாங்க, அதனால் வேணாம் அப்படிம்பாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானை வந்து ஒரு யோகர் கிடையாது, ஒரு சுபர் கிடையாது, அவர் பாபர். பரம்பரை பரம்பரையாக கருப்பு ஒத்து வரவங்க கருப்பு போட்டுக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் ஒத்து வராதவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆடையில் சின்ன லெவலில் ஒரு கருப்பு இருந்துச்சுன்னா கூட கருப்பு இருக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கலை, ஜோதிடம் குறித்த, ராசி பலன் குறித்த, எண் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி. ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நிறங்கள் அப்படின்னு சொன்னாலே எந்த நிறத்தில் நம்ம வந்து நம்மளுடைய உடையை உடுத்துகிறோமோ அது நமக்கு ஒரு மிடுக்கான ஒரு தோற்றத்தை கொடுக்கறத நம்ம பார்த்துருக்கோம். அப்படி தாங்க கருப்புங்கிற நிறம் நிறைய ஃபேஷன் டிசைனர் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அனலிஸ்ட்லாம் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, கருப்பு கலரில் நீங்கள் ஒரு ட்ரெஸ் போடுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ குண்டாக இருந்தாலும் ஸ்லிம்மாக தாங்க தெரிவிங்க, ரொம்ப அழகாக தெரிவிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிறம் நம்மளுடைய அழகை எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெஸ் எடுக்க போகிறோம்னா அங்கே கருப்பு கலர் ட்ரெஸ் எடுக்காத போகாத அப்படின்னு முத இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு வந்து விழும். குறிப்பாக கருப்பு கலரில் பட்டு புடவை எடுக்கக்கூடாது, பிறந்த நாள்னா கருப்பு கலரில் ட்ரெஸ் எடுக்கக்கூடாது, ஏதாவது வீட்டில் விசேஷம்னா கருப்பு நோ அப்படின்னு தான் நம்ம வீட்டில் நம்மளை பழக்கி வச்சுருக்காங்க. இருந்தாலும் கருமை நிறம் அப்படிங்கிறது ஒரு அழகு தானே, ஏன் கருப்பை பற்றின இந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள் இருக்குது, வாங்க கேட்டு தெளிவு பெறலாம். இது குறித்த விளக்கங்களை தரதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க மருத்துவர் மற்றும் அஸ்ட்ராலஜர் தீபா அருளாளன் மேம், வாங்க வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். கருப்பு அப்படின்னாலே ஒரு அழகு தான் மேம், நம்மளுடைய தென்னிந்தியாவுடைய நிறம் அப்படின்னே சொல்லலாம். கருப்பு அப்படி ஒரு லட்சணமாக இருக்கும். ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க, நல்லா நிறமாக இருக்கிற பிள்ளைங்களுக்கு தங்கத்தை போட்டா வந்து நல்லாவே இருக்காது, நிறமா இருக்கவங்களுக்கு வந்து தங்கத்தை போட்டா அப்படியே ஜொலிக்கும் பிள்ளைங்க மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கடவுள்களையே நம்ம வந்து கருமை நிறக்கண்ணா தானே நம்ம சொல்றோம். கண்டிப்பா அந்த மாதிரி கருமை நிறம் அப்படிங்கறதே ஒரு நல்ல நிறம். ஆனாலும் சில விசேஷங்களுக்கு, கோயிலுக்கு போறதுக்கு, திருமண விசேஷங்களுக்கு, வைபவங்களுக்கு போறது கருப்பை அவாய்ட் பண்ணுங்க. நல்ல நாட்கள்ல கருப்பை எடுக்காதீங்க, சொந்தக்காரங்களுக்கு கருப்பை எடுத்து கொடுக்காதீங்க துணி வடிவில் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான காரணம் என்னம்மா? கரெக்டாம்மா. பொதுவாக வந்து பாருங்கள், நம்மளோட சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களையும் பலவிதமான வண்ணங்களை பலவிதமான விஷயங்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதில் வந்து பாருங்கள், சில குறிப்பிட்ட வண்ணங்களை நீங்கள் சொன்ன மாதிரி கருப்பை வேண்டாம் அப்படின்னு தவிர்த்துருக்காங்க. பொதுவாக வந்து பாருங்கள், ஒரு யோகிகள், மகான்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துறவரம் பூண்டவங்க அப்படின்னா உங்களுக்கு வெண்மை தான் போடணும், வெண்மை தான் விசேஷம், வெண்மை தான் வந்து பார்த்தீங்கன்னா இறையாற்றலை அதிகப்படுத்தும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு கலர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், சந்நியாசம் பூண்டு இருக்கவங்களுக்கு காவி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு, குடும்பஸ்தனருக்கு அந்த கருப்பு ஒன்று வேணாம் அப்படின்றது பல விஷயம் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், இப்போ கலரெல்லாம் வர ஆரம்பித்த பின்னாடி தானே கருப்பு நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோம், ஒதுக்கி வைக்கிறோம். கலர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி வெள்ளை கருப்பு ரெண்டு கலர் தான் இல்லைங்களா. ரொம்ப பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல நூறு வருடங்களுக்கு முன்பு வெள்ளை கருப்பு ரெண்டு கலர் தான் பேசிக்காக இருந்துச்சா. அப்போ இதில் சிலர் கமெண்ட்டில் போடுவாங்க, நீங்கள் கருப்பு வேண்டான்னு சொன்னீங்களான்னா அப்போ அவங்கெல்லாம் போட்டிருந்தாங்களே, அவங்கன்னா கெட்டால் போயிட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா. இப்போ அவங்களுக்காக நம்ம சொல்ல வேண்டாம், உண்மை என்னவோ அதை சொல்லலாம். இப்போ குடும்பஸ்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு வேண்டாம், முக்கியமாக வந்து பாருங்கள் கோயிலுக்கு போகும்போது வேண்டாம், இறை வழிபாட்டில் இருக்கும்போது வேண்டாம்,
ஒரு விசேஷத்துக்கு வேண்டாம், மற்றவங்களுக்கு ஆடை வந்து கிஃப்டாக கொடுக்குறீங்க பரிசாக கொடுக்குறீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக கருப்புக்கு வந்து பாருங்கள் அந்த எதிர்மறை ஆற்றல்களை அப்படியே அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, தன்னிடத்தே ஈர்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றது இருக்குமா, அந்த கருப்புக்கு அப்படின்னு ஒரு தன்மை அப்படின்றது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல நூறு வருடங்களாக கருப்பு வேண்டாம், கருப்பு போட்டால் ஆகாது, கருப்பு போட்டால் ஒத்துக்காது, கருப்பு போட்டால் கெட்டது நடக்கும், கருப்பு போடக்கூடாது, கோயிலுக்கு போட்டுட்டு போகக்கூடாது, பூஜை செய்யும்போது கருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லி 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 நம்ம மனசில் தாழமாக பதிஞ்சிச்சு. இது ஒரு காரணம் கருப்பு வேணாம் அப்படிங்கிறதுக்கு. இப்போ ஒன்றும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு கோயில் போகிறோம், நல்லா அழகான கருப்பு கலர் பட்டு புடவை கட்டிட்டு போனால் கூட 10 பேர் நம்மளை பார்ப்பாங்க, என்ன இவங்க கருப்பு ஆன்மீகம்லாம் பேசுகிறாங்க கருப்பு கலர் புடவை கட்டிட்டு வராங்களே அப்படின்னு. அப்போ என்ன ஏன் அங்கே கோயிலுக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறோன்னா, போட்டுட்டு போகலாம் தப்பு இல்லை, ஏன் வேணான்னா 10 பேர் அது மனசில் பதிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா, அப்போ 10 பேர் இறை வழிபாடை விட்டுட்டு நம்மளை பார்ப்பாங்க, அப்போ 10 பேர்னோட ஒரு தியானத்தை சிதறடித்த ஒரு மனசுன்னு ஒரு பலன் நம்மளுக்கு வந்துடும், புரியுதுங்களா, 10 பேரோட இறை வழிபாடை தடுத்து நிறுத்துகிற ஒரு பாவம் வந்துடும், அதனால் கருப்பு வேணாம் ஓகேங்களா. அதுக்கடுத்து பொதுவாக இந்த கருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சூட்டை தன்னுள் ஈர்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அப்போ நம்ம நல்ல கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போகிறோம், கருப்பு கலர் புடவை ஜாக்கெட் போட்டுட்டு போகிறோம் அப்படின்னா வெயில வந்து ஈர்த்து நம்ம உடம்புக்கு வெக்கையாக கொடுக்கும், ஒரு வெக்காடு அப்படின்றதை ஏற்படுத்தும், அதனால் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது வரும், அதனால் கருப்பு வேணாம் அப்படின்னு சொன்னாங்க, சரிங்களா. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் அப்படின்னா, கருப்பு அப்படின்னா சனி பகவானுக்கு உகந்த நிறம் கருப்பு அப்படின்வாங்க, அதனால் வேணாம் அப்படிம்பாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானை வந்து ஒரு யோகர் கிடையாது, ஒரு சுபர் கிடையாது, அவர் பாபர், அவர் யோகராக நிறைய ராசிக்கு இருக்கார். இப்போ ரிஷபம் அப்படின்னு எடுத்தாலே அவர் தான் யோகாதிபதி, அவர் தான் பாக்கியாதிபதி எல்லாம் சொல்லலாம். இருந்தாலும் அவர் வந்து ஒரு பாப கிரகம், பொதுவாக பாபருக்கு பிரியமான கலர், பாபருக்கு உகந்த கலரை ஒரு விசேஷத்துக்கு போடக்கூடாது. ஏன்னா எங்கெல்லாம் கருப்பு இருக்கோ அங்கெல்லாம் சனி பகவானோட ஆதிக்கம் இருக்கும், எங்கெல்லாம் இரும்பு இருக்கோ அங்கெல்லாம் சனி பகவானோட ஆதிக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால கருப்பு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைங்களா. ஸோ அப்போ முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி பல விஷயத்துக்காக கருப்பை வந்து வேண்டாம் ஒதுக்கி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து சில குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குலதெய்வத்துக்கு கருப்பு ஆகாமல் இருக்கும், அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பாருங்கள் கருப்பு போடுற வழக்கமே இருக்காது. இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கருப்பு போட்டுக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கருப்பு ஒத்து வரவங்க, அவங்க குல ரீதியாக பரம்பரை பரம்பரையாக கருப்பு ஒத்து வரவங்க கருப்பு போட்டுக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் ஒத்து வராதவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆடையில் சின்ன லெவலில் ஒரு கருப்பு இருந்துச்சுன்னா கூட கருப்பு இருக்குது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அது வந்து பாருங்கள் அவங்க குடும்பத்துக்கே கருப்பு ஒத்து வராமல் இருக்கலாம், அதனால் அவங்க ஒதுக்கி வைக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்கள் இந்த காட்டேரியெல்லாம் கும்பிடுறாங்க பார்த்திங்களா, அந்த காட்டேரி கும்பிட்றவங்க கருப்பு வந்து தாராளமாக போட்டுப்பாங்க. அதே மாதிரி பாருங்கம்மா தசமகா வித்யாக்களை வழிபாடு பண்ணுறவங்க கருப்பு தாராளமாக போட்டுப்பாங்க, புரியுதுங்களா. தசமகா வித்யாக்களை வழிபாடு பண்ணுறவங்க கருப்பு போட்டுப்பாங்க. அதே மாதிரி தசமகா வித்யாலையும் மாதங்கி தாயாரை வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. இந்த மாதங்கி தாயார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சண்டாளியர் குலத்தில் பிறந்தவர். சண்டாளியர் குளத்தில், அதாவது சண்டாளியர் என்ன பண்ணாங்க, ஒரு முறை வந்து கைலாசத்துக்கு போகிறாங்க. கைலாசத்துக்கு போகும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா செய்வினை செய்யறது, இப்போ தான் அந்த மாதிரி தனி ஒரு கம்யூனிட்டிலாம் கிடையாது, ரொம்ப 1000 வருஷங்களுக்கு முன்னாடி சண்டாளியர் குளம் அப்படின்னே ஒன்று இருந்துச்சு. அவங்களுக்கு தொழிலே வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு கெட்டது செய்யறது, மற்றவங்க கெட்டு போகிறதுக்கு செய்யறது, அது அவங்களோட தொழில் ஓகேங்களா. அந்த மாதிரி குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதில் அதீத பார்வதி தாயாரோட பக்தை 2 பேர் இருந்தாலுங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா கைலாசத்துக்கு தாயாருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா கைலாசத்தில் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் அங்கே இருக்காங்க. அப்போ சண்டாளியர் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு நந்தி தேவர் போய் சொல்ல பார்வதி ஓடி வருவாள். ஓடி வந்து, ஏன்னா அவங்களோட அதீத பக்தை இல்லையா, தாயாரோட அதீத பக்தையவ ஓடி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அந்த சண்டாளியர் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணியில் சாதம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சாதம் என்ன சாதம் அப்படின்னு கேட்டிங்களான்னா அவங்க சாப்பிட்டு மீதி இருக்க சாதம், புரியுதுங்களா, அவங்க சாப்பிட்டு மீதி இருக்க எச்சி சாதம், எச்சி சாதத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தெரியாதும்மா, அதாவது அன்பு அன்பு மட்டும்தான் தெரியும், சாப்பிட்டதை மீதியை அம்பிகைக்கு அகிலலோக அன்னைக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு தெரியல அவங்களுக்கு. அவங்க ஆசையாக கொண்டு வராங்க. அப்போ மகாலட்சுமியும் சரஸ்வதியும் சொல்லுவாங்க, பார்வதிக்கு உலகத்தில் ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு ரூபம் சிவன், அவனோட அர்த்தாங்கினிக்கு பழைய சாதம், நீங்கள் எச்சி பண்ண சாதம்,
காலையில் வடித்த சாதம் கொண்டு வருவீங்களா அப்படின்னு திட்டுவாங்க. அப்போ அம்பிகை என்ன சொல்லுவா, இல்லை இல்லை திட்டாதீங்க, அவங்க ரெண்டு பேரும் ஆசையாக எனக்காக கொண்டு வந்திருக்காங்க, நான் அதை வாங்கி முழுசும் சாப்பிடுவோம் அம்பிகை. புரியுதுங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்ட ஒரு வரத்தினால பார்வதி தாயார் வந்து பார்த்திங்கன்னா சண்டாளியர் குளத்தில் ஒரு பொண்ணாக பிறப்பா, அவள் பேர் மாதங்கி அப்படின்னு பேர் வச்சு வளர்ப்பாங்க. அந்த மாதங்கி தாயாரோட வழிபாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தலைமுடி பின்னி பூ வச்சுருந்தாங்கன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, தாயாரை வழிபாடு பண்ணும்போது தலைமுடியை விரித்து விட்டுட்டு வழிபாடு பண்ணுங்க. மாதங்கி தாயாரை வழிபாடு பண்ணணும்னா தலைமுடியை தலைவிரி கோலத்தோட பாராயணம் பண்ணணும். அப்போ தான் வந்து பாருங்கள் பலன் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி சில மந்திரங்கள் இருக்குமா, நான் சொல்லுவேன் கிளைண்ட்ஸ் கிட்ட, அம்மா யூரின் போகும்போது இந்த மந்திரத்தை வந்து உபச்சரி, அதாவது உச்சாரணம் பண்ணு. டாய்லெட் போகும்போது இந்த மந்திரத்தை ஜபிச்சிக்கினே போ. எல்லா நேரமும் அந்த மந்திரத்தை ஜபிச்சிக்கினே போகலாம். அது என்ன அப்படின்னா, மாதங்கி தாயார் எது எதுக்கு தாயார்னு கேளுங்க. உலகத்தில் இருக்க ஆயக்கலை 64க்கும் அவள் தாயார். அவளை வழிபாடு பண்ணால் வராத கலையும் வந்து தீரும். ஊமையும் பேசுவான், படிக்காத மக்குப்புள்ளையும் சூப்பராக படிக்கும். இப்படி எத்தனையோ விஷயம் சொல்லாமா, அத்தனை கலைக்கும் தாயார் யாருன்னா அவள் தான். அவளை வழிபாடு பண்ணுறது இப்படி தான் வழிபாடு பண்ணணும். ஏன்னா அவள் சண்டாளியர் குளத்தில் பிறந்தவ. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வழிபாடுகள், இப்போ அந்த தாயார் தசமஹா வித்யாக்களை வழிபாடு பண்ணும்போது கருப்பு தாராளமாக போடலாம். புரியுதுங்களா? இப்போ சபரிமலைக்கு நம்ம போகிறோம். இப்போ இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, மாதங்கி தாயார் வழிபாடு யாருக்கும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா தசமஹா வித்யாக்கள் வந்து பார்த்திங்கன்னா வடநாட்டில் ரொம்ப விசேஷமாகச்சு, தவிர நம்ம வந்து இங்கே தமிழ்நாட்டில் பெருசாக விசேஷம் இல்லை. தசமஹா வித்யாக்களை பற்றி நிறைய பேசுறது நான் தான் இல்லைங்களா. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வழிபாடு சொல்லலாம், ஐயப்பனோட வழிபாடு. இப்போ இதை பார்த்துட்டு இருக்க சிலருக்கு தோணும், ஐயப்ப சுவாமியை வழிபாடு பண்ணும்போது சபரிமலைக்கு போகும்போது கருப்பு போட்டுட்டு போகிறாங்களே, தோணும் இல்லையாம்மா? சபரிமலைக்கு போகும்போது ஏன் கருப்பு போட்டுட்டு போகிறாங்க? ஏன் அப்படின்னா, சாஸ்தா சனீஸ்வரனுக்கு கடவுள். சாஸ்தாவை வழிபாடு பண்ணாலும் சனீஸ்வரன் அடங்குவான். ஃபஸ்ட்டு விஷயம் அது ஒரு காரணம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, காட்டு வழி போகிறாங்க இல்லைங்களா, இருட்டில் போகிறாங்க. அப்போ அந்த காட்டு விலங்குகள் நம்மளை பாதிக்காமல் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு, அதுக்கும் மேலே ஐயப்பன் கூடவே வருவான். அது ஒரு பெரிய கதை இருக்குது, அது நான் பின்னாடி சொல்கிறேன். ஐயப்பன் கூடவே எத்தனையோ பக்தர்கள் கூட போயிட்டு அவங்கள வந்து சபரிமலை வாசல் வரைக்கும் கொண்டு போய் விட்ட கதை எத்தனையோ இருக்குது இந்த காலத்தில். இப்போ சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த உண்மை கதைகளும் இருக்குது. இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா காட்டு வழி போகிறோம், அதே மாதிரி மிருகங்கள் வந்து நம்மளை பாதிக்கக்கூடும், அதனால் இருட்டு காட்டு வழி மிருகங்கள் கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக கருப்பு ஆடை அப்படின்றது கொடுத்தாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனியை வழிபாடு செய்கிறோம், சனியை பிரீத்தி பண்ணுறோம், சனியை சித்தி பண்ணணும் அப்படின்னாலும் கருப்பு ஆடை போடலாம். இப்போ எங்கெங்கே கருப்பு ஆடை போடணும், எங்கெங்கே போடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டேன். இப்போ நம்ம கோயிலுக்கு போகும்போது மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறோம், மற்றவங்களோட ஒரு வழிபாட்டை நம்ம தடுத்து நிறுத்துகிறோம், அவங்களோட பார்வையை நம்ம மேலே திசை திருப்புகிறோம், அதனால் வேணான்ட்டும். வீட்டில் பூஜை பொதுவாக சனியினோட இதுன்றதால கோயில் வீடு வேண்டாம். அப்போ நம்ம வெளியே போகிறோம், சினிமாவுக்கு போகிறோம், வெளியே வந்து பீச்சுக்கு போகிறோம், நம்ம வந்து ஃபேமிலியோடு போகிறோம், தாராளமாக கருப்பு போட்டுக்கலாம், எந்த பாதிப்பும் இல்லைம்மா. நிச்சயமா மேம், ஏன்னா ஆஃபீஸ் கோயர்ஸ் நிறைய பேர் வந்து போடுறது கருப்பு நிற ஆடையா, நிறைய பேருக்கு கருப்பு பிடிக்கும் பிடிக்கும். இன்னொன்று எலிகண்டா ஒரு லுக்கு கொடுக்கும்னா நிச்சயமா அது வந்து ஒரு காட்டன்ல ஒரு பிளாக் கலர் போட்டோன்னா சரியான ஒரு அழகா வந்து நம்மளை எடுத்து கொடுக்கும். ஒரு மீட்டிங் அந்த மாதிரி இருக்கும்போது அது போட்டு போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது நிறைய பேர் கருப்பு போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. அதற்கு அழகான தீர்வுகளா விளக்கங்களா நம்ம நேயர்களுக்காகவே சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் சார்பாக நன்றிகள் பலமா. நன்றி. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், எண் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது, அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கலை, ஜோதிடம் குறித்த, ராசி பலன் குறித்த, எண் கணிதம் குறித்த, வாஸ்து குறித்த, உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்கள் நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க. உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும். இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி.